எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல, இல்லனா நானே பண்ணிருப்பனே. குண்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமா பிளான். நான் தான் இந்த பழக்கத்திலேயே அக்கா கடித்த அழகு. இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா? இப்ப நம்ம வந்து அதுவும் வந்து என்னன்னா அதுக்காக தான் நான் உன்கிட்ட சொன்னேன் ஐப்ரோலாம் பண்ணாத அப்படின்னு. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? நான் வந்து இன்னொன்னு நார்மலாவே கண்டிப்பா என் பர்த்டேக்கு முன்னாடி பேம்பரிங் பண்ணுவேன். சோ நான் பண்ணலாம்னு சொல்லும் போது எல்லாரும் வளர்றீங்க. அப்புறம் நம்ம மேனேஜர்னு ஒருத்திய வச்சிருக்கோம். நான் என்ன சொன்னா அவகிட்ட வந்து நான் சொன்னேன் பர்த்டேக்கு முன்னாடி வர பேம்பரிங் பண்ணியா ஆகணும் அப்படின்னு. அக்கா நாங்க சர்ப்ரைஸா வச்சிருக்கோம் அக்கா. என்னையாத்துறாங்க நீங்க ரெண்டு பேரும் எங்கடி வந்தீங்க? என்ன ஏமாத்துறீங்க? நாங்க ரெண்டு பேரும் டாக் டீம். இப்படி பண்ணுவோமா? நான் நீங்க சும்மா கேளு, பேம்பரிங் பண்ணலான்னு நான் வந்து இல்ல எனக்கு வேணாம், ஏதோ யார கேட்டு புக் பண்ண, நிஜமா நான் பண்றதாவே இல்ல, நான் இப்படிதான் இருக்கலான்னு இருக்கு, எனக்கு பிடிக்கல, நான் வரல அப்படின்னு சொல்லி பிராங்க் பண்ணுவோம். ஏற்கனவே தெரியும் இது வந்து சர்ப்ரைஸா வேற மெயின்டைன் பண்ணீங்க. முதல்ல வளர்ந்தது நடுவுல இருக்காளே அவதான். அக்கா நாங்க ஆல்ரெடி சர்ப்ரைஸா பிளான் பண்ணிருக்கோங்க பேம்பரிங். அதுக்கப்புறம் அக்கா இல்லக்கா 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 அப்பவே தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது வந்து இவங்க குண்டு ஐரோலாம் பண்ணாத குண்டு
ஐப்ரோலாம் பண்ணாத கொண்டு மூணாவது இவளுங்க. நாங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டுதான் கோயிலுக்கு போவோம். அதனால எனக்கு தெரியும், பட் உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நானும் விட்டுட்டேன். பட் ஸ்டில் என்னால மெயின்டைன் பண்ண முடியலன்னு நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியும். அஸ் சிம்பிள் அஸ் தட். பட் தெரியுமோ இல்லையோ அதெல்லாம் மேட்டர் இல்லை. எனக்காக நீங்க எல்லாம் இவ்வளவு சர்ப்ரைஸா பிளான் பண்ணிருக்கீங்க. எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நாங்க எதா செய்ய கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ண கூடாது. கண்டுபிடிக்காத மாதிரி பண்ணணும். அடுத்த மாசம் பாக்கலாம். செஞ்சிட்டா போச்சு. சோ பை டே. பை குண்டு. சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? இன்னொரு சர்ப்ரைஸ் என்னது? நாங்களும் போறோம். நீங்க மட்டும் தான் மேல போறீங்க. நிம்மதி தயவு செஞ்சு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இவ்வளவு தூரம் வந்து என்ன டிராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நீ வந்து பாம்பர் பண்ணிக்க சொன்னா நீ வர மாட்டற. உனக்கு வேலை இருக்கு. உனக்கு வேலை இருக்கு எனக்கு புரியுது. சரி ஓகே, டேக் கேர். ஸோ என்னோட பர்த்டே பேம்பரிங் செஷனுக்கு நான் ஸ்டுடியோ வோக் லக்ஸுரி சலூனுக்கு வந்துட்டேன். இது கீழ்பாக்கில் இருக்குது. ஸோ இந்த சலூனில் தான் என்னோட நார்மல் எந்த பேம்பரிங்னாலும் சரி இங்கே தான் நான் வருவேன். அண்ட் இங்கேயும் நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். பேம்பரிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பாப்பா ஹேர் கட் பண்ணிக்கிறியா? டபுள் எட்ஜி. நீங்கள் மேடம் அது ஃபேமிலி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனா? அதே தான். குட் நைட் காவா. இவ்வளோ ஆர்வமாக இருக்குது கலர் பார்க்க. இந்த குழந்தைங்கள பிறந்தது குளிக்க வைப்பாங்களே அந்த செரமோனி நடக்குது. செரமோனி நடக்குதா? நீ கொஞ்சம் சாப்பிடு. ஸ்வேதா நாங்க சியர்ஸ் அடிக்கிறோம். சியர்ஸ். மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கறாங்களே யா. பாக்க போறேனா என் மண்டைய. பயமா இருக்கு. தண்ணி இல்ல இருக்கண்ணி. தண்ணி இல்லையா? இருக்கா? தண்ணியிலே இருக்குதோ. அதனால கலர் தெரியலோ. அங்க ஒரு பூதம் உட்கார்ந்துருக்கிறது. உடனே மஷ்ரூம் கட் பண்ண போறாலும் நினைச்சிட்டேன். தெரிஞ்சுக்கலாமா? இல்ல அது அது யாரு கேக்குறதுன்னு பாத்தீங்கல்ல. என் மேலயே கை வைக்கிறியா? என்னது இப்படி எரியுது? எப்படி இருக்கு? அப்படியாச்சும் நல்லா இருக்கான்னு ஜாலியா இருக்கு. என்னோட சலூனா இருக்கு. குளிக்கும் போது கூட தின்னுவியா? உனக்கு கொஞ்சம் குடுத்துதான் பேசாம இருந்திருப்பேன். நல்லதுல அதான் நாங்க யாரும் பக்கத்துலயே வரல. Six hours later. Hey, Papa. சமையா இருக்கு பாப்பா. நிஜமா ஹேர் வாஷ் பண்ணிருக்காங்க. பாப்பா சூப்பரா இருக்கா. டைம் டு ரிவீல் தி அதர் தந்து. என்ன என்ன எழவி அது? எப்படியோ கட் பண்ண வீட்டுக்குள்ள இருக்கும் உனக்கு. அதை பத்தி யோசிக்க வேண்டிய படிக்க தெரிஞ்சா படி. என்னடா மூஞ்சியது? ஓகே, நான் எப்படி இருக்கேன்னா சூப்பராக வந்து மெனிக்யூர் பெடிக்யூர்லாம் சம மாசம் முடிஞ்சிச்சு. ஐ ஃபீல் ப்ரெடி ஹாப்பி. சூப்பராக முடிஞ்சிச்சு. பாப்பா எல்லாரும் கூட சூப்பராக ஹேர் கட் பண்ணிட்டாங்க. நானும் நல்லா வாஃபிள்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இப்போ தலை குளிச்சு என்னோட கலரை பார்க்க வேண்டிய சமயம். செருப்பு பிஞ்சிரும் அப்படியே. பொறாம
ஐயோ ராமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப இன்செக்யூரா பேசிட்டு இருந்தா. அக்கா நான் அழகாவே இல்லக்கா, இப்படிக்கா அப்படிக்கா, நான் உட்காந்து அவங்க எவ்வளவு மோட்டிவேட் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கு, செம்மையா கண்டிப்பா சமந்தாவா இருக்கு. ஹலோ டீம் மெம்பர், வணக்கம். நல்லா இருக்கா? புரியல, செஞ்சு என்ன சாகடிச்சிருக்கோம். அம்மாடி எப்பா தமனாக்கே கேட்டிருக்கோம், இது காரி துப்பிருப்பாங்க வந்து. ஆனா ஸ்வேதா உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கெட்டப்ல இருக்க. ஸ்வேதா என்ன கெட்ட தெரியுமா? என்ன அது? சயின்டிஸ்ட். நானா? நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். இல்ல இல்ல, சயின்டிஸ்ட் ஆக முடியாம இருப்பாங்களா அவங்க? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இல்ல இல்ல, அந்த மாதிரிதான் இருக்க. இல்ல சுதா, ஜோக்ஸ் அபார்ட், நிஜமா சூப்பரா இருக்க. கியூட்டா இருக்கு உனக்கு ஷார்ட் ஹேர். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பாக்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. பிரின்சிபல் பாத்து உங்க முடி வெட்டி சீன் போடுறான். ரெண்டு மாசத்துல நான் வளர்த்து வந்துடுறேன். வளர்த்து வா, வளர்த்து வா, இப்ப வெளியே வா. முழுசா சந்திரமுக்கியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. ஸ்வேதா கத்துனமும் கத்திக்கோ, வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லார்கிட்டயும் உன்னோட ஷார்ட் ஹேர காட்டணும், என்ன நடக்க போதோ வா போய் பாப்போம். ஆஹா, சூனா போனா ஒரு மணி நேரம் திட்டு வாங்கி அப்புறம் கால கையில விழுந்து ஏதோ சமாதானப்படுத்த வேண்டாம், சமைச்சு தரேன்னு வேங்க விட்டுருவாங்க. கொழுப்பு கொழுப்புல என்னன்னு காட்டுவேன். பின்னாடியில ரப்பர் பேண்ட் போட்டு, ரப்பர் பேண்ட் போட்டு. ஓகே, வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன குண்டு, வாவ், கர்லி கர்லி ஹேர், ஜாலிதான். முடி வெட்டியாமா? நல்லா இருக்கா? வர்ற மாதிரி, வர்ற மாதிரி. ஏடா பாப்பா பாரு, ஸ்ட்ரைட் அண்ட் சும்மா பண்ணாங்க. நல்லா இருக்கு. இது எனக்கு உடம்பு பத்திரமா, இது உங்களுக்கு எல்லாம் பத்திரமா. அதானே இப்ப ஸ்வேதா வருமா? இருக்கறதே ஹைலைட்டா தான். ஸ்வேதா வருமா? இல்ல புரியல. என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. நாளைக்கு
நான் கூட்டி போறமா. இவளுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே லீவு. உங்களுக்கு ஹேர் கட்டிங் தான் மெயின். மெயின். நாங்க ரெண்டு பேரும் போறோம். எங்க கிட்டேவா? இன்னைக்கு பூரா வரமாட்டான் போட்டிருக்கேன்.